So very good evening, students. In this video, we're going to see how to approach and how to prepare for final semester online exams. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து எப்படி இந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்ணணும், பேட்டர்ன் சொல்லுங்கள் அண்ட் சிலபஸ் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ ஒன்லி ஃபார் தேம் ஐ எம் ப்ரிப்பேரிங் திஸ் பர்டிகுலர் வீடியோ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி யூ ஹாவ் ரிசீவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், எப்படி வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து வேற என்னென்னலாம் இருக்கு, வேற என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அண்ட் தென் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபார் திஸ் பர்டிகுலர் ஆன்லைன் எக்ஸாம்ஸ், அதையும் டீடைலாக சொல்கிறேன். ஸோ கம் லெட்ஸ் வாட்ச் த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸ் சொன்னோடனே வந்து நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த எம்என்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரோக்டோட் எக்ஸாம் வந்து சிடிஎஸ்க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ சிடிஎஸ் எக்ஸாம்ஸ் அப்பியர் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாகவே எழுதலாம். ஏன்னா மோர் ஆர்லெஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரியான ஒரு எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் தான் இது இருக்கும். ஸோ வந்து ஆன்லைனில் தான் எழுத போகிறோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ப்ரோகா டெஸ்ட்டில் என்னெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அதே சேம் பேட்டர்ன் தான் இதில் இருக்கும். ஸோ ஏற்கனவே நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாமல் மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு நோ, எல்லாருமே கண்டிப்பாக மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸை வந்து உங்களை ஸ்டூடெண்ட் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் இந்நேரம். அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் உனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டோட உங்கள் இமெயிலுக்கு வரும். ஸோ அது இது வரைக்கும் யாரும் பண்ணாமல் இருந்தால் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா, அஸ் ஐ செட் பிஃபோர், இட் இஸ் நார்மல் ப்ரோக்டோட் எக்ஸாம் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெறும் டேப் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெட் கனெக்ஷன்ஸ் ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸாக. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இட் நீங்கள் என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, த டெஸ்ட் என்வரான்மெண்ட், நீங்கள் எங்கே உட்காந்து டெஸ்ட் எழுதுறீங்களோ அந்த டெஸ்ட் என்வரான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கணும். ஸோ ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த ப்ராக்டர்ட் எக்ஸாம் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதை பண்ணி தான் பேட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டிம்மாக இருந்துச்சு அப்படின்னா மால் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் க்ளோஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப பிரைட்டாக இருக்கும், என்வரான்மெண்ட் பிரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்போ சிடிஎஸ் எக்ஸாம்லேயே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸை ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க. அண்ட் தென் ஐடி கார்டோட உங்கள் ஃபேஸை ஸ்கேன் பண்ணியிருப்பீங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணும். சிமிலர்லி சேம் சார்ட் ஆஃப் ஆத்தன்டிகேஷன் ப்ராசஸ் இங்கேயும் இருக்கலாம். ஸோ ஐடி கார்டு அது எல்லாமே வந்து ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூமில் எந்த ஒரு சவுண்ட்ஸோ தேவையில்லாத டிஸ்டர்பன்சஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அண்ட் சிமிலர்லி உங்களுடைய கேமராவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு இமேஜோ இல்லை வேற யாரோ வந்து கிராஸ் ஆகிற மாதிரியான விஷயம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இட் வில் ஆல்சோ பி டேக்கன் அஸ் மால் ப்ராக்டிஸ், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லிப் மூவ்மெண்ட், ஐபால் ரொட்டேஷன், ஹெட் மூவ்மெண்ட் இது எல்லாமே வந்து நோட் பண்ணுவாங்க. நோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா நார்மல் ப்ரோகா டெஸ்ட் எல்லாமே வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிப் மூவ்மெண்ட் பண்ணாலும் சரி, இல்லை வந்து தேவையில்லாமல் வந்து வேற எங்கேயா பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அடிக்கடி அப்படி இருந்தாலும் சரி, ஹெட் மூவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, அது வந்து எல்லாமே அதில் நோட் ஆகும். அண்ட் யூ வில் கெட் த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வார்னிங் மெசேஜஸ் வரும். அந்த வார்னிங் மெசேஜ் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஃப் இன் கேஸ் வெரி நார்மலாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ரெண்டு மெசேஜ் வரும். அப்படி இல்லை அடிக்கடி நீங்கள் அதே பண்ணுற மாதிரி இருந்தால் டெஸ்ட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எந்த டிவைஸ் யூஸ் பண்ணாலும் ஆல்டர்னேட் டேப் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லா இதுலையுமே அப்படிதான், நீங்கள் ஆல்டர்னேட் டேப் யூஸ் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா டெஸ்ட் க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வார்னிங் கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட்டு க்ளோஸ் ஆகிடும். இப்படி ஆட்டோமேட்டிக்காக டெஸ்ட் க்ளோஸ் ஆனாகவே அது வந்து பார்த்தீங்கன்னா மால் ப்ராக்டிஸ் அப்படின்ற ஆப்ஷனில் தான் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ப்ராசஸ்க்கு போயிடாதீங்க, அந்த மாதிரி இதுக்கு வந்து விட்டுறாதீங்க. இப்போ நார்மலாக வந்து கரண்ட்டு கட் ஆகி உங்கள் கிளாஸ் எக்ஸாம் க்ளோஸ் ஆனால் தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேப் ஆல்டர்னேட் டேப் யூஸ் பண்ணி க்ளோஸ் ஆகுது, இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வேற எங்கேயோ பார்த்துட்டு இருந்து வார்னிங் மெசேஜோட க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ மால் ப்ராக்டிஸ். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்றது இன்னும் சொல்லலாம். அவங்க மால் ப்ராக்டிஸ் கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அப்படின்றது இன்னும் சொல்லலை. ஸோ பி கேர்ஃபுல் வித் தட். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லேப்டாப், டெஸ்க்டாப், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், டேப்ஸ் இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இதை யூஸ் பண்ணுற போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணிவிடுங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மொபைல் எடுக்கிறீங்கன்னா மெசேஜஸோ இல்ல வேற எதுவுமே வராம பாத்துக்கோங்க. அண்ட் சிமிலர்லி லேப்டாப் டெஸ்க்டாப் யூஸ் பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேரை டிசேபிள் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா நீங்க எக்ஸாம்ஸ் எழுதும் போது தேவையில்லாத பாப்அப்ஸ் வரும், நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அந்த பாப்அப் க்ளோஸ் பண்ணுவீங்க. பட் ஆனா அந்த ஸ்கிரீன் என்ன நினைச்சுக்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஆர் ட்ரைங் டு ஓபன் அனதர் டேப் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஏன் அப்படின்னா அந்த விண்டோ ஸ்கிரீனை விட்டுட்டு ஆல்டர்னேட் டேபோடைய கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட் டேப் மட்டும் இல்ல, நீங்க டெஸ்ட் ஸ்கிரீனை விட்டு வேற எங்க கிளிக் பண்ணாலும் இட் வில் பி கன்சிடர்ட் அஸ் ஆல்டர்னேட் டேப்ஸ். ஸோ அதனால வந்து ரொம்ப முக்கியமா இந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இது எல்லாமே டிசேபிள் பண்ணிடுங்க. அண்ட் மெயின் திங் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். கனெக்ஷன் வந்து ரொம்ப ப்ராப்பரா இருக்கா, நெட் ஸ்பீட் ப்ராப்பரா இருக்கான்னு பாத்துக்கோங்க. எதையுமே ரொம்ப அசியூம் பண்ணிக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4 செஷன் சொல்லியிருக்காங்க, 10 to 11, 12 to 1, 2 to 3 அண்ட் 4 to 5, 4 செஷன் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம எந்த செஷனில் வேணால் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு நீனா அசியூம் பண்ணிக்காதீங்க, அப்படி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன வேணால் டிசைட் பண்ணலாம். ஈசிக்கு வந்து 10 to 11, ட்ரிப்ளிக்கு வந்து 12 to 1 அண்ட் சிஎஸ்சிக்கு வந்து 2 to 3, அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்லாட்ஸ் வைக்கலாம். ஸோ எப்படி வேணால் இருக்கலாம், நீங்களாக திங்ஸை அசியூம் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 minutes இருக்குது, அதனால் நம்ம பொறுமையாக எழுதலாம் அப்படின்னு பார்க்காதீங்க. நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 30 questions எழுதணும். 30 questionsல் யூ ஹாவ் 60 minutes. ஃபார் 30 questions யூ ஹாவ் 60 minutes. ஸோ அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 minutes தான் நீ ஒரு கொஸ்டின் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிட்டே வந்துடுங்க. ஸோ தட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த என்னது கொஸ்டின்லாம் தெரியல, கொஞ்சம் யோசிச்சு எழுத வேண்டியதெல்லாம் நீங்கள் அப்போ எழுதலாம். லைக் திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு அப்ரோச் தி ஆன்லைன் எக்ஸாம். பட் ஆனால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. இதில் வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி நார்மல் எக்ஸாம் மெத்தட்ஸ். நார்மலாக நீ இது வரைக்கும் படித்த பேட்டர்ன்ஸ், இப்போ 7 semesters நீங்கள் எப்படி படிச்சிருக்கீங்களோ அந்த பேட்டர்னில் படிச்சிங்க அப்படின்னா இதில் வந்து உங்களால் ஷைன் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பாருங்க. அட்வான்டேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 1 hour அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா 40 questions தான் இருக்கு. 40 questionsல நீங்கள் 30 questions ஆன்சர் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 unit preparation அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 4 unit மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இதெல்லாமே அட்வான்டேஜாக இருந்தாலும் நீங்கள் நிறைய யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 4 units ப்ரிப்பேர் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எந்த யூனிட் நெக்லெக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 units கண்டிப்பாக உனக்கு க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ 40 questionsனா அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்லேருந்து 8 questions இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ 5 8 = 40 questions இருக்கும். அந்த 40 questionsல நீ என்ன பண்ண 30 questions அட்டன் பண்ணா போதும். அதை தான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 4 units மட்டும் படிச்சா போதும்னு சொல்றாங்க. ஏன்னா 4 unit நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 questions ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால எந்த யூனிட்டையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நீங்க இந்த யூனிட்டை மட்டும் விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா எல்லா யூனிட்லேருந்துமே க்வெஸ்சன்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ ஈவன் ஒரு யூனிட்ல வந்து உங்களுக்கு தெரியாத க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு, ஒரு 3-4 questionsஸே உங்களுக்கு யூனிட்ல தெரியல அப்படின்னா நீங்க வந்து மற்ற யூனிட்ல இருக்க க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த அதை வந்து பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் சிமிலர்லி இப்போ நார்மலாக எக்ஸாம் பேட்டர்ன்ஸ்க்கு எப்படி படிப்பீங்க அப்படின்னா, ஈவன் நம்ம முன்னாடியே நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13 mark challenge அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரு ஒரு யூனிட்டுக்கும் 4-4 questions படித்தா போதும், இந்த 4 questions மட்டும் படிங்க, இந்த 4 questions மட்டும் படித்தா நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் அந்த மாதிரி அப்ரோச் வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து இட் இஸ் நாட் சூட்டபிள். ஸோ 4 questions மட்டும் படிக்கிறது, 2 questions மட்டும் படிக்கிறது அப்படின்றதா கண்டிப்பாக அவங்களால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் எக்ஸாமில் கிளியர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா மொத்தமே 8 questions தான் எடுக்க போகிறாங்க ஒரு யூனிட்லேருந்து. ஸோ அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பர்டிகுலர் கொஸ்டின்லேருந்து கேட்பாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் நெக்லெக்ட் பண்ண கொஸ்டின்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா 3-4 questions கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இன்டெப்த்தாக ஃபுல்லாக படிக்கணும் நீங்கள். ஸோ அப்படி ஃபுல்லாக படித்தா தான் நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ண முடியும். அதனால் கொஸ்டின் வைஸ் நான் வந்து இதை எலிமினேட் பண்ணலாம், இதை விட்டுட்டு அதை படிக்கணும் அப்படின்ட்டு படிக்காதீங்க. அப்படி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 3-1 question நீங்கள் விடுறீங்க ஒரு யூனிட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 questions கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் தட். அண்ட் தென் இன்டெப்த் லேர்னிங் இஸ் நீடட் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் இன்டெப்த் லேர்னிங் நீடட்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து நார்மலாக படிக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு க்வெஸ்சன்ஸ் எடுப்பீங்க, அதில் டயக்ராம்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ்னு எடுத்துக்கோங்க. ஒயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய டயக்ராம்ஸ் இருக்கும், ஃப்ரேம் பேட்டர்ன்ஸ் இருக்கும், நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா டயக்ராம் போட்டு நீங்கள் அப்படியே அது ஈஸியாக எழுதுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் அதில் பார்த்துருக்க மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரேம் ஃபார்மேட்னு இருக்கும், சிங்க்ரனைசேஷன் SFD அந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து ஃப்ரேம் ஃபார்மேட்ஸில் ஈச் இன் எவ்ரி செப்பரேட் யூனிட்ஸ் இருக்கும். இப்ப
சிங்க்ரனைசேஷன் எஸ்எஃப்டி அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க, அதே மாதிரி ஹெட் செக் ஹெச்இசி அதெல்லாமே படிச்சிருப்பீங்க. பட் ஆனா சிங்க்ரனைசேஷன் எத்தனை பிட்ஸ் அப்படின்னு தெரியாது உங்களுக்கு. இப்போ ஆன்லைன் கொஸ்டின்ல அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு, ஹவு மெனி பிட்ஸ் ஃபார் சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு கேட்கலாம். அப்போ உங்களுக்கு அது தெரியாது. ஸோ அப்போ அதே மாதிரி சிங்க்ரனைசேஷன்ல எத்தனை பிட்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, யூ ஹாட் அண்டர்ஸ்டாண்ட் சிங்க்ரனைசேஷன் இஸ் தேர் ஃபார் ஃப்ரீக்வன்சி ஹாவிங் ஸ்பெட் ஸ்பெக்ட்ரமுக்கு இருக்கு, டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்பெட் ஸ்பெக்ட்ரமுக்கு இருக்கு. அப்போ ஃப்ரீக்வன்சி ஹாவிங் ஸ்பெட் ஸ்பெக்ட்ரமுக்கு 80 பிட்ஸ், டைரக்ட் சீக்வன்ஸ் ஸ்பெட் ஸ்பெக்ட்ரமுக்கு 120 பிட்ஸ் அப்படின்றத உனக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சாதான் உனால அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். இதை தான் நான் என்ன சொல்றேன், இன்டெப்த் லேர்னிங் அப்படின்னு சொல்றேன். ஒரு சின்ன டயக்ராம் நீ பார்த்தா கூட அதுல எத்தனை பிட்ஸ் இருக்கு, அது என்ன பேட்டர்ன் என்ன அப்படின்றது தெரியணும். அண்ட் சிமிலர்லி இப்ப பாத்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் அப்படின்னு ஒரு கொஸ்டின் படிச்சிருப்பீங்க, அதுல வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 3 பேஜஸ் ஈஸியா எழுதுவீங்க. பாத்தீங்க அப்படின்னா டயக்ராம் போட்டு ஸ்கேட்டர் நெட் பைக்கோ நெட் எல்லாமே போட்டு எழுதுவீங்க. பட் ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தாண்டி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பார்க் ஸ்டேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். எல்லாமே பார்க் ஸ்டேட்னா என்னன்றது மோஸ்ட்லி தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் எத்தனை டிவைஸ் பார்க் ஸ்டேட்ல இருக்கலாம் அப்படின்னு இது நீ படிச்சிருக்க மாட்டேன். 200 டிவைஸ் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெக்குலியரா இன்டெப்தா நீ படிச்சா மட்டும்தான் ஆன்லைன் டெஸ்ட் பேட்டர்ன்ஸை அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து இன்டெப்தா படிங்க, எதையும் ஒமிட் பண்ணாதீங்க. இப்போ வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ், டிகிஎம், எத்திக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் அப்படியே நீங்க ஃபுல்லா லேர்ன் பண்ணுங்க. பாத்தீங்க அப்படின்னா எழுதும் போதே வந்து சாரி படிக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க, இந்த டயக்ராம்ல என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எந்த கொஸ்டின்ஸும் விடாம படிங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ், டிகிஎம் இந்த மாதிரி பேப்பர்ல வந்து ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் வரலாம்னா கூட, இப்போ வயர்லெஸ் கம்யூனிகேஷன் மாதிரி பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. சின்ன சின்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் இன்னும் நீங்க இன்டெப்தா படிக்கணும். ஸோ அதை வந்து பாத்துக்கோங்க. இன்டெப்த் லேர்னிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜென்ரலா நம்ம படிக்கிறோம், ஜென்ரலா நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்சிக்யூ கேக்குறீங்க, எம்சிக்யூ இது கொடுங்க சார், எம்சிக்யூ சில நோட்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு கேக்குறீங்க. டு பி ஃப்ரங்க், எம்சிக்யூ வைஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் டிஃபிகல்டி. ஏன் அப்படின்னா எம்சிக்யூ வந்து நீங்க நெட்ல போட்டு படிப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செல்லுலார் கம்யூனிகேஷன் அப்படின்னு போட்டு படிக்கிறீங்க அப்படின்னா செல்லுலார் கம்யூனிகேஷன் வந்து என்ன வேணா இருக்கும், எம்சிக்யூ நீங்க ஆன்லைன்ல சர்ச் பண்ணும்போது நிறைய எம்சிக்யூ இருக்கும். அது உங்க சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடா இருக்கா, உங்க சிலபஸ்க்கு ரிலேட்டடா இருக்கான்னு கேட்டா இருக்காது. ஸோ அப்போ நீங்கள் ஆன்லைனில் படித்தா கூட உங்கள் சிலபஸ்க்கான உங்கள் சிலபஸ் வித்இன் த லிமிட்ஸ் அந்த சிலபஸ்க்குள்ளே இருக்கிற கொஸ்டின்ஸை பாருங்கள். ஸோ அதுக்கு நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்ஸை ப்ராப்பராக எடுத்துட்டு இன் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸ் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். பட் ஆனால் வந்து ஏன் சார் இவ்வளோ காம்ப்ளிகேட்டாக சொல்கிற பயமுடுத்துனதுக்காக சொல்லலை. நீங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்டெப்த்தாக படிக்கணும்னு சொல்கிறது வந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னாவே ஈஸியாக உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ரைட். ஸோ அப்போ ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா டயக்ராம் அந்த எக்ஸ்பிளேஷன் அது அப்படிதான் இது வரைக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா டயக்ராம்னா அதுல எத்தனை பேட்டர்ன் இருக்கு, அதோடைய எத்தனை பிட்ஸ் இருக்கு, ஃப்ரேம் ஃபார்மட் என்னென்ன இருக்கு, இந்த ஃப்ரேம் ஃபார்மட் என்ன இருக்கு, ஒரு ஒரு இப்போ பிஎல்சிபினா என்ன, பிஎம்டினா என்ன, ஒரு ஒரு அப்ரிவேஷன்ஸும் நீங்க பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. என் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் வைஸ் வந்து இல்லைனா கூட இல்லை சப்ஜெக்ட் வைஸ் வயர்லெஸ் நெட்ஒர்க்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா வயர்லெஸ் கம்யூனிகேஷன் இன்டெப்தாக நான் வந்து எல்லாத்தையும் என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்றத சொல்கிறேன். ரைட். தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ பிலீவ் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஸோ தேட் யூ கேன் அப்ரோச் தி ஆன்லைன் எக்ஸாம்ஸ் வெரி ஈஸிலி. எப்படி படிக்கணும்னு உனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும். சப்ஸ்கிரைப் பேஷனேட் ப்ரொஃபஸர் அண்ட் கீப் லேர்னிங். தேங்க்யூ.